கடவுள் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன், நோண்டி வெளியில எடு அப்படிங்கிறாரு, தோண்டி வெளியில கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆமென். இந்த இந்த மண் எடுத்து, இந்த மண்ணில் தங்கம் இருக்கா இல்லையா? இருக்குது. சில பேருக்கு தான் அதை நோண்டி வெளியே எடுக்க தெரியும். எல்லாமே இருக்குது, ஆனா எடுக்க தெரியல அப்படின்ட்டு. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஒரு கம்பெனி ஒன்று ரெடி பண்ணி அந்த கம்பெனியில் தம் பையனை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி தோட்டத்தை இது பண்ணி அதை பண்படுத்தவும் காக்கவும் அது பொறுப்பாளராக ஆதாம் நியமிக்கப்படுகிறான். ஆமென். தேவனாகிய கர்த்தரே கொண்டு போய் என்ன பண்றாரு, மனுஷனை வைக்கிறார். என்ன செய்யறதுக்கு? பண்படுத்தவும் காக்கவும். எல்லாம் சொல்லுங்க, பண்படுத்த காக்க. அது எப்படி சொல்றது, பண்படுத்துதல் அல்லது காத்தல்? ஒன்று வந்து ப்ரொடெக்ட் பண்றது, இன்னொன்று வந்து இந்த பண்படுத்துதல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா கல்டிவேட். ஆங்கிலத்தில் போய் வாசித்தீங்கன்னா இந்த பண்படுத்துதல் அப்படிங்கிறதுக்கான ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கானா கல்டிவேஷன், கல்டிவேட். கல்டிவேட்னா என்ன? புதைந்து கிடக்கிற ஒன்றை தோண்டி வெளியே எடு, அதுதான் கல்டிவேஷன். அப்படின்னா என்ன? கடவுள் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன், நோண்டி வெளியில எடு அப்படிங்கிறாரு, தோண்டி வெளியில கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் இருக்கு. இப்போ இந்த இந்த இப்ப மண் எடுத்து, இந்த மண்ணில் தங்கம் இருக்கா இல்லையா? இருக்குது. சில பேருக்கு தான் அதை நோண்டி வெளியே எடுக்க தெரியும். எல்லாமே இருக்குது, ஆனா எடுக்க தெரியல எப்படின்ட்டு. ஆனா இவன் என்ன பண்ணிடுவான், எடுக்க தெரியாதுன்னு சொல்ல மாட்டான், இல்லைன்றான். இல்லையே, நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்று மகப்பட இல்லை. அப்பனா மீனே இல்லையா கடல்ல? மீன்லாம் இருக்கு, ஆனா இவன் கையில அது ஒண்ணுமே வரல. அதனால நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இல்லையா திருநெல்வேலியில ஒண்ணுமே இல்லையா, சாட்டி வேற ஊரை பார்த்து போலான்னு இருக்கேன். யார் சொன்ன திருநெல்வேலியில் இல்லைன்ட்டு? கொஞ்சம் நாளில் பாருங்க திருநெல்வேலியில் என்னெல்லாம் இருக்குன்னு வெளியில் தெரியும் பாருங்க. திருநெல்வேலிக்குள்ள இருந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. தெரியுமா உங்களுக்கு, இப்போவுமே இந்த மலேசியா இந்த பயணத்துக்கு அப்புறம் நிறைய பேர் இங்கே வந்து படிப்பதற்கு பேர் கொடுத்துருக்காங்க. அடுத்தால நீங்கள் வந்து கோர்சஸ் இதெல்லாம் நடத்துனீங்கன்னா நாங்கள் அங்கேருந்து வந்து இங்கே படிக்கிறதுக்கு வரோம் அப்படின்ட்டு இருக்கேன். விமான நிலையம் வரும், நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் வரும், நிறைய வேலை ஸ்தலங்கள் வரும், அநேக வாய்ப்புகள் வரும், எல்லாமே உண்டாகுங்க. வார்த்தை இருந்ததுன்னா எல்லாமே வரும். நாம பேசுறது இங்க இருக்கிற கூட்டத்துக்கு மட்டும் இல்லை, இந்த பட்டணத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். அப்படிதான் நம்ம இருக்க போகிறோம். ஆமென். எஸ் இட்ஸ் ட்ரூ. அப்படிதான் நடக்க போகுது, இந்த சிட்டியே ஆசீர்வாதமா இருக்க போகுது பாருங்க. ஆமா, அப்படிதான் கூப்பிட்டுருக்காரு கடவுள். அப்படி இருக்கும்படியாக தான் அழைச்சிருக்கிறார். சும்மா ஏதோ வந்துட்டு போறதுக்காக கிடையாது பாருங்க, ஒரு நோக்கம் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்கு, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய செயல்களை நாம் அநேகருக்கு காட்டும்படியாகவே தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதான் காரியம் பாருங்க. அப்போ இல்லை இல்லைங்கிறதுல இருக்கு. அப்போ கல்டிவேட்னா என்ன, பண்படுத்துதல்னா என்ன? உள்ளே இருக்கிறது அதை சரியாக தோண்டி என்ன பண்றது, வெளியில எடுக்குது. ஏதோ நிலத்தில் உலகத்தில் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளேயே நிறைய இருக்கு. அம்மே எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ளேயே நிறைய இருக்கு. வேதம் சொல்லுகிறது, இந்த மனிதனுடைய இருதயத்தில் யோசனைகள் ஆழமான நீர்கால்கள் போல இருக்கிறது, புத்திமான் அதை என்ன பண்ணுவானா, மொண்டு எடுப்பான் என்று எழுதியிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, புத்திமான் மொண்டு எடுப்பான். ஏம அப்பனா உள்ள நிறைய இருக்கு, புத்திமான் அதை வெளியில எடுக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள ஜீவ ஊற்று. ஹலெலூயா. உங்களுக்குள்ள நிறைய இருக்கு. உங்க வாழ்க்கை ரொம்ப ப்ராஸ்பரா இருக்கணுமா, நீங்க ரொம்ப வெற்றிகரமான ஆளா இருக்கணுமா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், உங்களிடம் ஒன்று இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கடவுள் யாரையெல்லாம் சந்தித்தாரோ அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அது என்ன கேள்வி என்றால், உன்னிடம் இருப்பது என்ன? தந்த அவருக்கு தான் தெரியும் இவன்ட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. இன்னைக்கு காலையில் நான் சொல்றேன், உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. உன்னிடம் இருப்பது என்ன? எல்லாத்திட்டையும் கேட்கிறாரு பாருங்க.
எல்லாத்தையும் கேட்குறாரு. ஏன்னா அவர் தெரியும் இவன்ட்டு ஒன்று இருக்கு, நான் தானே கொடுத்து அனுப்பிச்சேன், நான் தானே அனுப்பிச்சேன் இந்த பொக்கிஷத்தை, அந்த பொக்கிஷத்தை இவனுக்குள்ள வச்சு நான் தானே என்ன பண்ணியிருக்கிறேன், அனுப்பிச்சிருக்கிறேன். எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது, இதெல்லாம் சொல்லுங்க, எல்லாருக்குள்ளயும் இருக்குது, எனக்குள்ளே இருக்கிறது. ஆமே, அதனாலதான் கேட்குறாரு உன்னிடத்தில் இருப்பது என்ன, உன்னிடத்தில் இருப்பது என்ன, சில சொல்றாங்க என்ன அப்படிங்கிறாங்க, கடல் எண்ணெய் தானே, உன்னிடத்தில் இருப்பது என்னன்னு தீர்த்து கேசி கேட்டா அந்த அம்மா சொல்லுது என்ன அப்படிங்க. சம்திங் யூ ஹாவ், எல்லாம் சொல்லுங்க, ஏதோ ஏதோ உன்னிடம் இருக்கிறது, யாரிடமும் இல்லாத ஏதோ ஒன்று உங்களிடம் இருக்கிறது. ஆமென், எல்லாம் சொல்லுங்க, ஐ ஹாவ் சம்திங், கம் ஆன் சே ஐ ஹாவ் சம்திங். நல்லா சொல்லுங்க, என்னிடம் தேவன் வைத்திருக்கிற சில காரியங்கள் உண்டு. என்ன பண்ணாங்கன்னா, இந்த உண்டுன்னு சொல்றதுக்கு பதிலா நீலாம் எம்மாத்திரம் டே சொல்லி சொல்லி, ஆமாங்க நான்லாம் எம்மாத்திரங்க, நீலாம் ஒன்றுமில்லை. இதே திருப்பி எக்கோ சவுண்ட்ல கேட்டு, ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை, வேறுமையான பாத்திரம் நான் இப்படி பாட்டு படிச்சு, சரி ஏ வெறுமையா பாத்திரம்னு வந்தீங்க, ஏசு இப்ப வந்துட்டாரு, இப்பவும் வெறுமையான பாத்திரமா? ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அவருக்குள்ளே அடங்கி இருக்கிறது, அவர் உங்களுக்குள்ளே அடங்கி இருக்கிறார். அப்ப நான் சகலமும் இப்ப உங்களுக்குள்ளே இருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமா இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென், எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் பரிபூரணமாக இருக்கிறேன்.